ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகம் இருக்கும். நம்மளோட வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு சில கொஸ்டினுக்கான ஆன்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து புதுசாகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுலேயும் நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, எனக்கு வந்துட்டு பென்ஷன் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை, அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாதா, தனியாக எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன், பென்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது அப்படின்னு. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறும்போது பிஎஃப் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அப்படி உங்களுக்கு வந்துட்டு பென்ஷன் அமௌண்ட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இல்லை. ஸோ பென்ஷன் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா இல்லையா, அதை தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, அது மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ பென்ஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு பென்ஷனுங்கிறது வந்து ஒரே அக்கௌண்ட்டில் ஒரே இடத்துல தான் வந்து போய் சேரப்போகுது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எத்தனை கம்பெனி மாறினாலும் உங்களுக்கு பென்ஷன் வந்து தனியாக வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. ஒரே இடத்துல நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் ஒரே இடத்துல தான் வந்து ஸ்டோரேஜ் ஆக போகிறதுனால அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிற தேவையும் கிடையாது, ட்ரான்ஸ்ஃபரும் ஆகவும் செய்யாது. இதே இது எம்ப்ளாயர் ஷேர் வந்து அப்படி கிடையாது. ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் மாறும்போது அந்த கம்பெனியில் உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டை இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அப்போ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் பென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு தனியாக வந்து இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் அது கவர்மெண்டோட ஒரே அக்கௌண்ட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு பென்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து இதுலேயே இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, பென்ஷன் அமௌண்ட்டை வந்து எத்தனை டைம் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டை வந்து அந்த ரெண்டு கம்பெனிலேருந்து நீங்கள் வந்து ரிலீவ் ஆகிட்டீங்க. இப்போ டோட்டல் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு ஒரு அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளைம் ஆயிரும். ஸோ அப்போ வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியில் உள்ள மெம்பர் ஐடி தான் டிஸ்பிளே ஆகும். அதுலேயே வந்து உங்களுக்கு உங்களோட ஃபார்ம் 19 நீங்கள் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் 19 10C கிளைம் பண்ணி உங்களுக்கு ரெண்டுமே வந்து அப்ரூவல் ஆகி ரெண்டில் உள்ள அமௌண்ட்டும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஃபார்ம் 19 10C கிளைம் பண்ணுவீங்க. அப்படி கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு 10C வந்து கிளைம் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10C வந்து ஒரு டைம் மட்டும்தான் கிளைம் பண்ணவே முடியும். ஒரு டைம் நீங்கள் கிளைம் பண்ணி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே இது வரைக்கும் நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அத்தனை கம்பெனியோட மொத்த பென்ஷன் அமௌண்ட்டும் அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன். இப்போ வந்து பென்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே மூவ் ஆகவே செய்யாது. நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் பென்ஷனுங்கிறது இதே ஒரே இடத்துல தான் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ அதனால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் 10 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் 10 கம்பெனிக்கு சேர்த்து ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக ஒர்க் பண்ண கம்பெனியில் மெயினாக டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அப்படி அப்டேட் பண்ணால் தான் பென்ஷனை வந்து கிளைம் பண்ண முடியும். அப்படி பென்ஷனை கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 10C வந்து கிளைம் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் 10C வந்து நீங்க கிளைம் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரிஜெக்டட் தான் ஆகும். என்ன காரணம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு டைம் நீங்க கிளைம் பண்ணாலே மொத்த பென்ஷன் அமௌண்ட் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மொத்தத்திலயே வந்து மொத்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிளைம் ஆகி தான் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எம்ப்ளாயர் ஷேர் மட்டும் தான் நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க வந்து கிளைம் பண்ண வேண்டியிருக்கும். சோ ஃபார்ம் 19 வந்து ரெண்டு டைம் மூணு டைம் நீங்க கிளைம் பண்ணலாம், ஆனா 10C வந்து ஒரு டைம் தான் கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, அதாவது பென்ஷன் வந்துட்டு ஒரு டைம் எடுத்துட்டோம் அப்படினா அடுத்த டைம் நமக்கு வந்து பென்ஷன் வந்து ஏறாது சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பென்ஷன் வந்து ஒரு டைம் வந்து எடுத்தாச்சு அப்படின்னா அடுத்த டைம் வந்து ஏறாது அப்படிங்கிறது வந்துட்டு கான்செப்ட் கிடையாது. அதாவது ஒரு டைம் நீங்கள் வந்து பென்ஷன் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இயர் அதாவது 10 இயர் அதாவது 9.5 வந்து ரீச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் அமௌண்ட்டை மொத்தமாக அவங்க வந்து அதாவது கவர்மெண்ட்டில் வந்து லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு 55 ஏஜை வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் ஸ்கீமில் அந்த பணம் வந்து ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரியான ஒரு எலிஜிபிலிட்டியை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் பென்ஷன் அமௌண்ட்டை வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போவுமே வந்துட்டு உங்களால் வந்து அந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்களே தவிர அதை வந்து எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா அதில் கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக பிடிப்பாங்க. கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பென்ஷன் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக பிடிப்பாங்க, பென்ஷன் வந்து ஆட் ஆகும். நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியில் ஒன்றில் மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க,
அவுட் ரிலீவ் ஆகி டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க, நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் பென்ஷன் அமௌண்ட் ரெண்டையும் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் அமௌண்ட் அவர் கிளைம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, அந்த கம்பெனிலையும் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுலேயும் வந்து உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆக தான் செய்யும். அந்த கம்பெனி விட்டு ரிலீவ் ஆனாலும் நீங்கள் பென்ஷன் அமௌண்ட் மறுபடியும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் பென்ஷன் வந்து கண்டிப்பாக கிரெடிட் ஆக தான் செய்யும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட். இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுது, ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து கட்டாயம் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற நியூ அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டில் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணாலோ இல்லை ஃபார்ம் 19 கிளைம் பண்ணாலோ இல்லை ஃபார்ம் 10C நீங்கள் வந்து கிளைம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்மை வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து செக்லீஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு செக்லீஃபை தான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது, உங்களோட பேங்க் பாஸ்புக்கையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இதில் வந்து நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த ஸ்கேன் காப்பி வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணுமா, இது அப்லோட் பண்ணால் தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்கிற ஆப்ஷனை நீங்கள் ஃபில் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணவே முடியாது. கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிஎஃப் வந்து கிளைம் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட செக்லீஃப், நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து உள்ள வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுக்கப்பட்ட செக்லீஃபை வந்துட்டு அதுவும் உங்களோட நேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்காக வந்து இந்த செக்லீஃபை வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட நேம், இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நிறையவே தப்பாக வந்து என்ட்ரு பண்ணி அந்த அமௌண்ட் வேற யாருக்காவது போகுது. அப்படி இல்லைனா அந்த அக்கௌண்ட் வந்து அவங்க என்ட்ரு பண்ண அக்கௌண்ட் ராங்கான ஒரு அக்கௌண்ட் வந்து இல்லாத பட்சத்தில் வந்து அது பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து ரிட்டர்ன் போகுது. இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேன் காப்பியை வச்சு உங்களோட பேங்க் அக்கௌண்ட், ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட நேம் இதை ரெண்டையும் வந்து செக் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு உங்களோட டீடைல் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து கிளைமை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு வந்துட்டு உங்களோட நேமில் வந்து அந்த செக்லீஃப் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் ரிஜெக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக செக்லீஃப் வந்து வாங்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை சீல் குத்தி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, பட் அதில் வந்து நேம் வந்து இருக்காது. ஸோ அது மாதிரி செக்லீஃப் வந்துட்டு அப்லோட் பண்ணுறது வந்து வேஸ்ட் தான். நீங்கள் வந்துட்டு நேம் செக்லீஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு 10 டேஸில் உங்களுக்கு நேம் செக்லீஃப் வந்து கொடுத்துருவாங்க. அந்த செக்லீஃபை வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு கிளைம் வந்து அப்ரூவல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு பேங்க் பாஸ்புக் அப்லோட் பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. பேங்க் பாஸ்புக்கை வந்து எதுக்கு அப்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமான பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்க் பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து பிரிண்டடாக இருக்கிற அந்த பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மங்கலாக இருக்கும், அந்த பிரிண்டிங் வந்து கிளியராக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து ஏற்கனவே ஒரு பிரிண்ட் ஆகிருக்கும், அந்த பிரிண்ட்டுக்கு மேலேயே ரீப்ரிண்ட் ஆகிருக்கும். அப்படி இருக்கிறப்ப அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இல்லை அவங்களோட நேம் இது வந்துட்டு ஈஸியாக பார்க்குற மாதிரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேவிசி டாக்குமெண்ட் மாதிரி தான் இதுவும். ஸோ உங்களோட டாக்குமெண்ட் வந்து கிளியராக இல்லை அப்படிங்கிறதுனால கூட ரிஜெக்டட் ஆகும். பட் உங்களோட செக்லீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செக்லீஃபில் உங்களோட நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே ரொம்பவே தெளிவா இருக்கும். சோ அதனால வந்து செக்லீஃப் வந்து மோஸ்ட்லி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு வந்து கேன்சல் அப்படின்னு போடணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டாங்க. கேன்சல் போடணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை, நீங்க போடணும் போடலாம், இல்ல கேன்சல் பண்ணாம வெறும் பிளாங்கா கூட நீங்க செக்லீஃப் வந்து அப்லோட் பண்ணலாம். இதுல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சோ நீங்க வந்து தைரியமா அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணிட்டு இந்த வியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட அப்லோட் பண்ண அந்த டாக்குமெண்ட் வந்து எந்த அளவுக்கு கிளியரா இருக்குது, ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், நேம் இது எல்லாம் தெளிவா தெரியுதா, இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சப்மிட் பண்ணுங்க. அது கிளியரா இல்லாத பட்சத்துல நீங்க வந்து மறுபடியும் வந்து வேற ஏதாவது ஒரு ஸ்கேன் காப்பி எடுத்து மறுபடியும் அப்லோட் பண்ணுங்க. இதை வந்து கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிளைம் வந்து 100% வந்து அப்ரூவல் ஆயிரும். இதுல எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து எத்தனை டைம் வந்து ஆன்லைனில் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்துட்டு ஆன்லைனில் 5 வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 5 மேலே நீங்கள் வந்து கிளைம் பண்ணதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் யுவர் பிஎஃப் ஆஃபீஸ் அப்படின்னு தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போய் அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது இன்னும் எனக்கு கிளியராக தெரியலை. ஸோ அதை விசாரிச்சுட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து தேவையில்லாமல் அடிக்கடி அட்வான்ஸ் அமௌண்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த 5 மேலே எக்ஸீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து
அந்த ஃபைனல் அமௌண்ட் நீங்கள் அந்த கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகும்போது கண்டிப்பாக பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும், அதாவது பென்ஷன் அமௌண்ட் கிளைம் பண்ணாமல் தான் இருக்கும். நெக்ஸ்ட் எம்ப்ளாயர் ஷேரும் வந்து கிளைம் பண்ணாமல் தான் இருக்கும். உங்களுடைய எம்ப்ளாயர் ஷேர் வேணால் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் கிளைம் பண்ணலாங்கிற மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்காங்க பணம் வருது அப்படிங்கிறதுக்காக. பட் ஃபைவ் டைமை தாண்டும் போது இந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பிஎஃப் ஆஃபீஸர் டேரெக்டாக மீட் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் அதர் ஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த தப்பு வந்து பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டை வந்து போய் தான் நீங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நிறைய ப்ரொசீஜர் நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி ரிஸ்க்கை வந்து நீங்கள் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைனல் டைமில் வந்துட்டு கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு டைமாவது நீங்கள் விட்டு வைங்க. அதிக அஞ்சு டைம்னா அஞ்சு டைம் நீங்கள் வந்து எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் கிளைம் பண்ண முடியாது. உங்களுக்கு ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து உங்களால் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்போ நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸர் டேரக்டாக மீட் பண்ணி அவங்க சொல்கிற அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இனிமேல் கிளைம் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு த்ரீ டைமுக்கு மேலே வந்து கிளைம் பண்ணாதீங்க. ரிஜெக்ட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, பட் அஞ்சு டைம் உங்களுக்கு கிளைம் பண்ணி வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சிக்ஸ்த்து ஆறாவது டைமில் உங்களால் கிளைம் பண்ண முடியாது. ஆன்லைனில் முடிஞ்ச வரைக்கும் கிளைம் பண்ணக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலைச்சல் மிச்சமே வந்து சேவ் ஆகும், தேவையில்லாத அலைச்சல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து வீடியோவோட லென்த் வந்து அதிகமானதுனால நான் வந்துட்டு இன்னும் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டது எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் கமாண்டை பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பிஎஃப் அக்கௌண்ட் ஏதாவது வந்து அமௌண்ட் கிளைம் பண்ணது ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களோட டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயிலை வச்சு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம். நாலு பேருக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து என்ன காரணத்துக்கு ரிஜெக்ட் ஆச்சு, இதனால் வந்து என்ன பிரச்சனை, இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களை மாதிரி மற்றவங்க வந்து ரிஜெக்ட் ஆகும்போது அவங்க வந்து இதை பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வந்து எந்த விதத்திலையும் அடுத்தவங்க ஹேக் பண்ணியோ உங்களோட அமௌண்ட்டை வந்து நான் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு வந்து பயப்படுற தேவையே இல்லை. பிஎஃப் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலையும் நம்ம இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே செக்யூரான ஒரு அக்கௌண்ட்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் தான். உங்களோட பணத்தை நீங்களே வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்பவே ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கிறப்போ இன்னொருத்தர் அக்கௌண்ட்டை கொடுத்துலாம் வந்து வித்ட்ரா பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து தைரியமாக கொடுக்கலாம். அதில் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுனால நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தரோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணி இன்னொருத்தர் வந்து எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் பாசிபிளே கிடையாது. உங்களோட ஆதார் கார்டில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட அதை வந்து லிங்க் பண்ண முடியாத பட்சத்தில் இன்னொருத்தர் வந்து உங்களோட பிஎஃப் பணத்தை வந்து எப்படி வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் வந்து பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு பிஎஃப் அமௌண்ட்டை வந்துட்டு எப்படி சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி எம்ப்ளாயர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் பணத்தை வந்து உங்களுக்கு டெபாசிட் பண்ணாமையே வந்து கையிலே வச்சுட்டு நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்தில் ரிலீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அப்படியே வச்சுக்குவாங்க. உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணவே மாட்டாங்க. அது மாதிரி நிறைய கம்பெனியில் சீட்டிங் பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து சீட்டிங் பண்ண முடியும். உங்களோட அமௌண்ட்டை வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து சீட்டிங் பண்ண முடியாது. இன்னும் ஒரு சில கம்பெனியில் ஒன் இயராக கூட பிஎஃப் அமௌண்ட்டை டெபாசிட்டே பண்ணாமல் இருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களோட யூஏ நம்பரை வாங்கி ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிரெடிட் ஆகும்போதும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட மொபைல் ஃபோனுக்கு மெசேஜ் வரும். அப்போ நம்மளுக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் கிரெடிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனியில் நிறைய பேர் அப்படி தான் சீட்டிங் பண்ணுறாங்க. ஒன் இயரா இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்தாக த்ரீ மந்த்தாக வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனை டெபாசிட் பண்ணாங்க, அவங்களே வந்துட்டு ஆட்டை போட்டுறாங்க. ஸோ இது மாதிரி சீட்டிங் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சீட்டிங் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை வேணால் பிஎஃப் பணத்தை எடுக்க விடாத மாதிரி அவங்க வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் குளறுபடி பண்ணலாமே தவிர சீட்டிங் பண்ணிலாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களோட அக்கௌண்ட்டை கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணுங்கள். உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகுதா இல்லையா மந்த்லி மந்த்லி செக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து செய்ய வேண்டிய ஒரு டீட்டெயில். ஃபியூச்சரில் நீங்கள் ஃபீல் பண்ணாமல் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரெசன்ட்லேயே வந்து இதை எல்லாத்தையுமே அப்டேட்டில் வச்சுக்கோங்க. உங்களோட கண் பார்வையிலேயே வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிரெடிட் ஆகுதா இல்லையா, எவ்வளோ கிரெடிட் ஆகுது, இந்த மாதம் எவ்வளோ ஏன் கம்மியாக கிரெடிட் ஆச்சு, இதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து அப்டேட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.